வருங்கால செல்வங்களே, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் மாபெரும் கல்வியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்களோடு ஒன்றாக இணைந்து இருக்க நானும் எனக்கும் ஆவல். 1960 நான் உங்களா மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை உருவாக்கின விதம், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கி இந்த நாட்டுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் எங்ககிட்ட எங்களுக்கு எங்கள் பெற்றோரிடமிருந்து கிடைச்சது. என்ன இந்த படைத்த இறைவன் ஆரம்ப காலத்திலிருந்தே, விவசாயம் கற்றுக்கிட்ட காலத்திலிருந்தே ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு வரும்போது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ப்ரோவெர்ப் இருக்கு, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை வேணும், தேவை இருந்தால் என்னடா பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது தீர்வு கிடையாதா அப்படின்னா நம்ம முயற்சி எடுத்து அதுக்கு தீர்வு கண்டு அதுக்கு ஒரு விடை காணலாம். என்னுடைய காலகட்டத்தில் நம்ம ஊரில் ஒரு சட்டிப்பானையை வச்சு அரிசியை போட்டு வேக வச்சா ஒரு 10-15 நிமிஷத்தில் அது வெந்துடும், ஒரே ஹீட் எனர்ஜி சேம் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. இதே ஊட்டியில் போய் சமைச்சோம்னா 3 மடங்கு டைம் ஆயிரும். இன்னும் மேலே போக போக உயரம் ஜாஸ்தியாக டைம் எக்கச்சக்கமாக எடுத்துக்கும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இந்த அரிசியை ஈஸியாக குக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு தேவை வந்தது. அப்போ அங்கே வந்தது தான் இந்த ப்ரெஷர் குக்கர். இங்கே என்ன சேலத்தில் என்ன ப்ரெஷர் இருக்குதோ இது மாதிரி இன்னொரு 1 மடங்கு எக்ஸ்ட்ரா அதே இது ஊட்டிலையும் கிரியேட் பண்ணிட்டா, அதே அந்த 10 நிமிஷத்தில் 3 விசில் வந்ததுலாம் எடுத்துடலாம், 4 விசில் அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். இதுதான் நெசசிட்டி. இப்போ மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் நீங்கள் இந்த சயின்ஸ் காங்கிரஸ் மூலமாக நீங்கள் குழுமியிருக்கீங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கண்டுபிடிப்போடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகளவில் கொண்டு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு வரப்போகுது. உங்களுக்கு வந்திருக்குது, வந்துக்கிட்டு இருக்குது, வரப்போகுது. வந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய காலகட்டம் எங்கே, 1986லாம் சாஃப்ட்வேருங்கிறது அப்போ தான் ஆரம்பிக்குது. பாடி ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிங்கிற பேரில் கூலிக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் பாடி ஷாப்பிங். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு டாடா கம்பெனி ஆகட்டும், விப்ரோ கம்பெனி ஆகட்டும், பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் எடுத்து கூலிக்கு வேலை செய்ய அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தேன், இது என்ன நம்ம ஒரு இழிவான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கோடி ரூபா எனக்கு செலவாச்சு. அப்போவே 86 கையிலெல்லாம் காசு இல்லை, ஆனால் மனம் இருந்தது. என்ஜினியரை உருவாக்கி இங்கே ட்ரெயின் பண்ணி அங்கே அனுப்புவோம். எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது மாதிரி நானும் அந்த காலகட்டத்தில் நம்ம இன்ஜினியருக்கு பெரிய மரியாதை வரணும்னு சொல்லிட்டு உருவாக்கி இங்கே ட்ரெயின் பண்ணி 36 பேர் தங்கிருந்து அனுப்பிச்சேன். அவங்கள சம்பளத்துக்கு போனாங்க, அது டீசெண்டாக இருக்கும் இல்லையா? பாடி ஷாப்பிங் அப்படிங்கிறது பதிலாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நெசசிட்டி, நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி. அந்த மாதிரி எத்தனையோ இன்னைக்கு காலையில் ஒரு கோழி பண்ணக்காரர் வந்திருக்காரு. அவங்களுக்கு கிரீன் கேட்டகரியிலேருந்து ஆரஞ்சு கேட்டகரிக்கு மாற்றி விட்டாங்க இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பாருங்க. ஏன்னா அவங்க நிஜமேலுமே பொல்யூஷன் பண்ணுறாங்க. அது சின்ன லெவலில் இருக்கும்போது தெரியறது இல்லை, அது பாட்டுக்கு போயிடுது. எனக்கு தெரிஞ்சு 500,000 கோழி நாமக்கல்ல உற்பத்தி முட்டை உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி 5 கோடின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருந்தது, 5 கோடி கோழி முட்டையிட்டு இருக்குது, அதை விற்றுட்டுருக்குறோம். காரணம் முட்டையினுடைய கன்சம்ஷன் ஜாஸ்தியாச்சு, பாப்புலேஷன் அந்த மாதிரி ஜாஸ்தியாச்சு. 30 கோடியிலேருந்து இன்றைக்கி 140 கோடி பேசுகிறோம். இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி 30 கோடி, இப்போ 140 கோடி பேசுகிறோம். ஸோ நெசசிட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும்
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நெசசிட்டி. அவங்களுக்கு பொல்யூஷன் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அது இப்போ தீர்வு ஏற்கனவே பண்ணி கொடுத்துட்டோம். அப்துல் கலாம் ஐயா நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணப்பவே தீர்வுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாமல் இருக்குது. இப்போ ஐயா யூனிவர்சிட்டி தலைமை வைஸ் சான்சலர் ஐயாவையும் அதை எஜுகேஷன் வழியாக உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து இந்த நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிங்கிறத முக்கியமாக அவருடைய தலைமையில பேசி என்ன உங்களுக்கு அது கல்வி புகுத்தணுமா புகுத்துற மாதிரி கேட்டுக்கிறேன் நான். இது மாதிரி எத்தனையோ அன்றாட வாழ்க்கை முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையவே நீங்கள் அனலைஸ் பண்ணலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அயராமல் திங்க் பண்ணிகிட்டே இருங்க. அப்துல் கலாம் ஐயா அதுதான் செஞ்சார், இப்போ நானும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவர் போயிட்டு வர நான் இருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிட்டே இருக்கிறோம், ஏன்னா தேவை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தேவைக்கு காரணம் பல காரணங்கள், பல பல காரணங்கள், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல நேரம் இருக்காது. உங்கள் கூட உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் கல்வியாளர்களுக்கெல்லாம் எனக்கு ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு சயின்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சின்ன பொருளாதாரம் அப்படிங்கிற இதில் இதை கண்டுபிடிக்க முடியும் எனக்கு வசதி இல்லை அப்படின்னா அதெல்லாம் நீ கேளுங்க. சிலதெல்லாம் என்னால் பண்ண முடியும், பெரிய லெவலில் பண்ண முடியாது, எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். டெக்னாலஜி என்னடா உலகத்திலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதா, நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எங்கள் டெக்னாலஜி, அதுவும் வெரி ஹை டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் மிலிட்ரி டெக்னாலஜி, அமெரிக்காவில் எங்கள் கம்பெனி இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி, போயிங், லாக்கிட் மார்ட்டின், நாசா, இவங்கெல்லாம் எங்கள் கஸ்டமர்ஸ். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து என்னை கடவுள் இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காருன்னா நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவரை. என்னுடைய பிறவியை என்னை எதுக்கோசரம் பிறந்தனோ அதை முழுகிசா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி கேட்டே இருப்பேன். அவர் எனக்கு அந்த வல்லமையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அங்கே அமெரிக்காவில் எங்கள் கம்பெனி இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நிறைய இன்ஜினியர்ஸ் இங்கிருந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நான். அங்கே சிறப்பாக இருக்கிறதுலையே இந்தியர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிகிட்ருக்காங்க, நல்ல பெருமையோட வேலை செஞ்சிகிட்ருக்காங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும், இந்தியர்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதில் சிறப்பு என்னென்னா தமிழ்நாட்டுக்காரனா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். நீங்களும் ஒரு காலத்தில், ரொம்ப தூரம் கிடையாது, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்களும் இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற டெக்னாலஜியில் உங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படி வந்துருச்சு. இப்போது மோஸ்ட்லி 90% இப்போ அப்படி தான் நடக்குது. நீங்கள் வருங்காலத்தில் ஒரு உங்களுக்கு எது பிடிக்குதோ அங்கே போய் உட்காந்துட்டு உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் இங்கிருந்து வேலை செய்கிற அளவுக்கு வந்துருச்சு டெக்னாலஜி. இப்போ 5G வந்து ரொம்ப 5G டெக்னாலஜி வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது. ஸோ அதனுடைய முழு பயனை நீங்கள் அடையலாம். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க எனது வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு உங்கள் கல்வியாளர்கள் கொடுத்ததற்கு எனக்கு நன்றி, வணக்கம்.